டெல்லியில் மே 23ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு கூட்டணி கட்சியினருக்கு பாஜக அணியில் இடம்பெறாத கட்சிகளுக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகின்றன. இதனிடையே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி குறித்து பேசுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து வந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மே 21ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற மம்தா பானர்ஜியின் யோசனையால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 23ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சோனியா காந்தி தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக அணியில் இடம்பெறாத பிஜு ஜனதா தளம், YSR காங்கிரஸ், தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி போன்ற கட்சிகளுக்கும் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் மம்தாவிற்கும் சோனியா காந்தி கடிதம் எழுதியதாக தெரிகிறது. பிரச்சாரத்திற்கு கூட வராமல் இருந்த சோனியாவின் இந்த அழைப்பு பாஜக அணிக்கு அதிரடி காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதில் மம்தா பங்கேற்பாரா என்ற சந்தேகம் நீடிக்கிறது.